ஹை ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது 9th ஸ்டாண்டர்ட் NCERT CBSE சிலபஸ் சாப்டர் 10 சர்க்கிள்ஸ். அதுல எக்ஸசைஸ் நம்பர் 10.3 ஃபர்ஸ்ட் சம். ஃபர்ஸ்ட் சம்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிரா டிஃப்ரெண்ட் பேர்ஸ் ஆஃப் சர்க்கிள்ஸ், ஹவு மெனி பாயிண்ட்ஸ் டஸ் ஈச் பேர் ஹாவ் இன் காமன், வாட் இஸ் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் காமன் பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ பேர் ஆஃப் சர்க்கிள்ஸ் வரைய சொல்லியிருக்காங்க. ஸோ பேர் ஆஃப் சர்க்கிள்ஸ் வந்து நம்ம எப்படியெல்லாம் வரையலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு சர்க்கிள் தனித்தனியாகவோ இல்லை ரெண்டு சர்க்கிள் வந்து ஒன்னோட ஒன்று ஜாயின் ஆகிருக்க மாதிரி, இல்லை ரெண்டு சர்க்கிள் வந்து இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி, இல்லை ஒரு சர்க்கிள்குள்ளே இன்னொரு சர்க்கிள் இருக்க மாதிரி. இதோட நம்ம பேர் ஆஃப் சர்க்கிள்னா ரெண்டு சர்க்கிளில் வரையிறதுக்கான ஆப்ஷன்ஸ் வேறு எதுவும் இல்லை, அதனால் இந்த 4x4 ஆப்ஷன் தான். அவங்க கேட்கறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிரா த டிஃப்ரெண்ட் பேர் ஆஃப் சர்க்கிள், ஹவு மெனி பாயிண்ட்ஸ் டஸ் ஈச் பேர் ஹேவ் அன் காமன் பாயிண்ட்ஸ். சரியா, காமன் பாயிண்ட் அப்படின்னா இந்த ரெண்டு சர்க்கிளுக்கும் இருக்க காமன் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுமே பைபார்ட் ஆயிருக்கு. ஸோ இது தனி சர்க்கிள், இது தனி சர்க்கிள். ஸோ இதோடைய காமன் பாயிண்ட் எதுவுமே இருக்காது. ஸோ தேர் இஸ் நோ காமன் பாயிண்ட் ஃபார் திஸ் சர்க்கிள். சரியா, இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு சர்க்கிளை வந்து மீட் ஆகுது. மீட் ஆகுறப்போ இது என்ன ஜாயின் ஆகிற இந்த இடம், அப்போது இங்கே ஒரே ஒரு காமன் பாயிண்ட் இருக்குது. ஸோ இது திஸ் ஹாவ் ஒன் காமன் பாயிண்ட், அப்போ பி இஸ் த காமன் பாயிண்ட். சரியா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வரப்போ மேக்ஸிமம் காமன் பாயிண்ட் எத்தனை இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இது சர்க்கிள்குள்ளே இன்னொரு சர்க்கிள், அப்போ சர்க்கிள் ஏங்கிற சென்டர்லேருந்து ஒரு சர்க்கிள், பிங்கிற ஒரு சென்டர்லேருந்து ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருக்காங்க. ஸோ இதை வரையும் போது என்ன சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுமே மீட் ஆகிறதுக்கு இங்கே ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ இதை என்ன சொல்லலாம் அப்படின்னா, இதுக்கும் வந்து ஆர் தான் என்னதுங்க, ஆர் இஸ் த காமன் பாயிண்ட். சரியா, ஆர் தான் என்னதுங்க காமன் பாயிண்ட்ன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த சர்க்கிளை வச்சு இந்த சர்க்கிளை கம்பேர் பண்ணும்போது, பெரிய சர்க்கிளை வச்சு சின்ன சர்க்கிளை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு சொல்லும்போது, சின்ன சர்க்கிளை வச்சு பெரிய சர்க்கிள் கம்பேர் பண்ணும்போது ஒரு காமன் பாயிண்ட் என்ன, ஆர். பெரிய சர்க்கிளை வச்சு சின்ன சர்க்கிள் வந்து கம்பேர் பண்ணும்போது என்னது, ஆர் இஸ் த காமன் பாயிண்ட். அதே மாதிரி இந்த ரெண்டு சர்க்கிளும் வந்து ஈக்குவல் சர்க்கிளாக வரைஞ்சிருக்கும். ஸோ ஈக்குவல் சர்க்கிளாக இருந்தாலும் காமனாக இதில் வந்து மீட் பண்ணுற ஒரு பாயிண்ட் என்ன, பி. இங்கே செக் பண்ணும்போது இதே மாதிரி ஈக்குவல் சர்க்கிள்ஸாக வரைஞ்சிருக்கும், பட் இந்த சர்க்கிள் வச்சு இந்த சர்க்கிள், அதாவது பேர் ஆஃப் சர்க்கிள். ஸோ இதை வச்சு இதை கம்பேர் பண்ணும்போது தேர் இஸ் நோ காமன் பாயிண்ட். இதை வச்சு செக் பண்ணும்போது ஒரு காமன் பாயிண்ட் வந்து, இதை வச்சு செக் பண்ணும்போது ஒரு காமன் பாயிண்ட் வந்தது. அதே மாதிரி இங்கே செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, சர்க்கிள் ஏ சர்க்கிள் பி ரெண்டு சர்க்கிள் இருக்குது. ஸோ இந்த சர்க்கிளில் வச்சு இதை கம்பேர் பண்ணும்போது ஏக்கு கம்பேரிசனாக செக் பண்ணும்போது பி கட் ஆகி போகுது, பியுடைய சர்க்கிள் இதில் இன்டர்செக்ட் ஆகுது அப்படிங்கிறது, இந்த எக்ஸ் அண்ட் ஒய் பாயிண்ட்ஸ் கட் ஆகுது. பியை வச்சு ஏ கம்பேர் பண்ணும்போது பி சர்க்கிளில் ஏ மாதிரி எங்கே கட் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது, சேம் எக்ஸ் அண்ட் ஒய் பாயிண்ட்ஸ் தான் வந்து கட் ஆகுது. அப்போ என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கிடைக்கிறது 2 பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைக்குது. எது, இந்த எக்ஸ் அண்ட் ஒய். சரியா, இதுவும் ஒரு காமன் பாயிண்ட் கிடைக்கிறது. சரி, இப்போ இதுலேயே எது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் காமன் பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு, இங்கே தான். ஸோ இதிலேயே காமன் பாயிண்ட்ஸ் என்ன, எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் த காமன் பாயிண்ட்ஸ். சரியா, எதில், இது ரெண்டுத்துக்கும் செக் பண்ணும்போது ரெண்டு காமன் பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. இருக்கிறதுலே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் காமன் பாயிண்ட்ஸ் என்ன நமக்கு, தெர் ஆர் 2 காமன் பாயிண்ட்ஸ் இன் மேக்ஸிமம் வித் த பேர் ஆஃப் சர்க்கிள்ஸ் இன்டர்செக்ட் ஈச் அதர். சரியா, ஸோ ரெண்டுமே வந்து இன்டர்செக்ட் ஆகும்போது தான் நமக்கு 2 காமன் பாயிண்ட்ஸ் கிடைக்குது. மற்றபடி எங்கே எல்லாமே 1 பாயிண்ட்ஸ் தான் நமக்கு கிடைச்சது காமன் பாயிண்டா. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் யூ ஆர் கிவன் அ சர்க்கிள், கிவ் அ கன்ஸ்ட்ரக்ஷன் டு ஃபைண்ட் இட்ஸ் சென்டர். சென்டர் கண்டுபிடிக்கிறதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதை நம்ம ஃபஸ்ட்டு ஜாமெண்ட்ரிக்கலாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம், அந்த சர்க்கிளுக்கு எப்படி சென்டர் எடுக்கலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு சர்க்கிள், ஸோ இந்த சர்க்கிள் வரைஞ்சாச்சு. இந்த சர்க்கிளில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு கார்டு எடுத்துக்கலாம், ஏதாவது அன்னோன் கார்ட்ஸ். சரியா, ஸோ நான் இங்கே ஒரு கார்டு எடுக்கிறேன், தென் இன்னொரு கார்டு வேறு ஏதாவது இடத்துல எடுத்துக்கிறேன். சரியா, இப்போ ஸோ ரெண்டு கார்டு எடுத்திருக்கேன், ரெண்டு கார்டு எடுத்ததில் அதோடைய மிட் பாயிண்ட், ஸோ ஹாஃப்க்கும் மேலே அதிகமாக வச்சுக்கலாம். வச்சுட்டு அங்கே ஒரு, இதுக்கு ஒரு ஆர்க், இதுக்கு ஒரு ஆர்க். அதே மாதிரி இந்த சைடில் இந்த கார்டு எண்ட் ஆகிற இடத்துல இங்கே வச்சு இதுக்கு ஒரு ஆர்க் அண்ட் இதுக்கு ஒரு ஆர்க். ஸோ இந்த ஆர்க் என்ன பண்ணுறோம் நம்ம, ஸோ இந்த ஆர்க்கை ஜாயின் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த ஆர்க்கும் எடுத்து ஜாயின் பண்ணும்போது, ஸோ இதுக்கு இது மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சோம்னா நமக்கு என்ன வரும், ஒரு பர்பெண்டிகுலர் லைன் வருமா. ஸோ இந்த இடத்துல
ஜாயின் பண்ணுறோம். அப்போ ஜாயின் பண்ணும்போது நமக்கு இந்த லைனை நம்ம ஜாயின் பண்ணுறத கொஞ்சம் லென்த்தாக எடுத்துக்கலாம். சரியா, லென்த்தாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கார்டுடைய மிட் பாயிண்ட் ஒன்று கிடைக்கும். அதே மாதிரி இந்த கார்டிலிருந்து எடுக்கும்போது இந்த கார்டுக்கும் என்ன பண்ணலாம், நம்ம ஒரு ஹாஃப்க்கும் மேலே வச்சுட்டு என்ன பண்ணலாம், ஒரு இங்கே ஒரு ஆர்க் அண்ட் இங்கே ஒரு ஆர்க், அதே மாதிரி இந்த பக்கம் இங்கே ஒரு ஆர்க் தென் இங்கே ஒரு ஆர்க். இந்த ஆர்க் கட் ஆகிற இடம் என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ இந்த ஆர்க் கட் ஆகிடுச்சு, டிஸ்டர்ப் ஆகாமல் இந்த ஆர்க்கை பார்த்துக்கலாம் இப்போது. ஸோ இந்த ஆர்க் எங்கே இருக்குது, இங்கேருந்து போகுது சரியா. ஸோ இங்கே அண்ட் இந்த லைன், இந்த ரெண்டுத்தையும் நம்ம இப்போ ஜாயின் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை ஜாயின் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடச்சிருக்கு, இதோடைய இன்டர்செக்ஷன் பாயிண்ட் கிடச்சிருக்கு. செக் பண்ணி பாருங்களேன், இப்போ இங்கேருந்து ஒரு சென்டர் அப்படின்னு எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருந்தோம், ஒரு சர்க்கிள் போட்டிருந்தோம் இல்லையா, ஏதோ ஒரு சைஸில் ஒரு சர்க்கிள் போட்டிருந்தோம். ஸோ அதோடைய சென்டர் நமக்கு கிடச்சிருச்சு. எங்கேருந்து, இந்த ரெண்டு கார்டுடைய இன்டர்செக்ஷன் பாயிண்ட்லேருந்து நமக்கு கிடச்சிருக்கு சரியா. இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ஸுக்கு நம்ம நேம் கொடுத்துட்டோம் அப்படின்னா என்ன பண்ணலாம், இப்போது ரைட் சைடு இது வந்து ஒரு ஏன்னு வச்சுக்கிறேன், இது ஒரு பின்னு வச்சுக்கிறேன், இது ஒரு சி, இது ஒரு டின்னு வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இது சென்டர் பாயிண்ட் ஓ கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கு நம்ம இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்துடலாம். ஜாமெட்ரியில் எப்படி பார்த்தோம் அப்படிங்கிறத கன்ஸ்ட்ரக்ஷனாக நம்ம எழுதணும், அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அவங்க சர்க்கிள் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம் சரியா. டேக் அ கிவன் சர்க்கிள். ஸோ ஒரு சர்க்கிள் எடுத்தாச்சு, அதில் நம்ம செகண்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, டேக் எனி டூ கார்ட்ஸ் சரியா, ரெண்டு கார்டு, அதாவது இந்த ரெண்டு கார்டு எடுத்தோம் இல்லையா. ஃபஸ்ட்டு சர்க்கிள் போட்டுட்டு அந்த சர்க்கிளில் ஏதாவது ரேண்டமாக ஏதாவது இடத்துல வச்சு ரெண்டு கார்டு எடுத்துக்கிறோம். ஸோ டூ கார்ட்ஸ்க்கு நேம் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபி அண்ட் சிடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு கார்டுக்கும் நம்ம நேம் பண்ணியிருந்தோம் சரி. அதுக்கடுத்தது என்ன பண்ணோம், இதிலேருந்து பர்பெண்டிகுலர் லைன் செக்மெண்ட் வரைஞ்சோம். எதுலேருந்து, இதுலேருந்து ஒரு மிட் பாயிண்ட் எடுத்து பர்பெண்டிகுலர் லைன் செக்மெண்ட் வரைஞ்சோம் இல்லையா. ஸோ ட்ரா அ பர்பெண்டிகுலர் பைசெக்டார் ஆஃப் த கார்டு. தென் வேறு என்ன பண்ணியிருந்தோம், இதுலேருந்து இந்த லைனை மீட் பண்ணியிருந்தோம் இல்லையா, பர்பெண்டிகுலர் பைசெக்டார்ஸ் வந்து ரெண்டு லைனும் ஜாயின் பண்ணுறோம் சரியா. லெட்ஸ் ஜாயின் த பர்பெண்டிகுலர் பைசெக்டார் மீட் அட் பாயிண்ட் ஓ சரியா. எது பாயிண்ட் ஓவில் மீட் பண்ண வச்சோம். தெர்ஃபோர் ஓ இஸ் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள் சரியா. இவ்வளோதான் இதுடைய கன்ஸ்ட்ரக்ஷன், எப்படி வரைஞ்சோமோ அதை என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கன்ஸ்ட்ரக்ஷனாக எழுதி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம், இஃப் டூ சர்க்கிள் இன்டர்செக்ட் அட் டூ பாயிண்ட்ஸ் ட்ரூ தட் தேர் சென்டர் லைஸ் ஆன் த பர்பெண்டிகுலர் பைசெக்டார் ஆஃப் த காமன் கார்டு அப்படிங்கிறாங்க. ஸோ தேர்ட் க்வெஸ்சனுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெண்டு சர்க்கிள் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டு சர்க்கிள் வரைஞ்சிட்டு அதுக்குன்னு ஒரு காமன் கார்டு எடுக்கலாம் சரியா. இப்போ ஒரு சர்க்கிள் அண்ட் இதை இன்டர்செக்ட் ஆகி போகிற மாதிரி இன்னொரு சர்க்கிள் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் சரியா. இது ரெண்டு சர்க்கிளுக்குமே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு காமன் கார்டு. அப்போ இந்த சர்க்கிளுக்கு இந்த ரெண்டு சர்க்கம்ஃப்ரன்ஸுடைய கட் ஆகி போகிற இடம் ஒரு கார்டு இருக்கும். அப்போ இந்த சர்க்கிளுக்கு எடுக்கிறப்போ இதுவும் ஒரு கார்டு இருக்கும். அப்போ ரெண்டுத்துக்கு சேர்த்த மாதிரி ஒரு காமன் கார்டு வரையிற போது நம்ம இந்த இன்டர்செக்ஷன் ஆகிற பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு காமன் கார்டு கிடைக்கும் சரியா. அப்போ நமக்கு காமன் கார்டு என்னது, இங்கே இந்த இன்டர்செக்ஷன் ஆகிற இந்த ரெண்டு சர்க்கிளுடைய இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ஸ் தான் காமன் கார்டு சரியா. இப்போ ஆல்ரெடி என்ன பார்த்துருந்தோம், நம்ம இந்த கார்டு வச்சு எப்படி வந்து இந்த சென்டர் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துருந்தோம் சரியா. இப்போ இந்த ஒரு கார்டு இதுக்கு மோர் தேன் ஹாஃப் வச்சு ஒரு ஆர்க், இந்த சைடு ஒரு ஆர்க் வச்சுக்கோங்க. அதே மாதிரி மோர் தேன் ஹாஃப்லேயே இருக்க அதே ஆர்க் என்ன பண்ணுறோம், இந்த பக்கத்துக்கும் அண்ட் இந்த பக்கத்துக்கும் எடுக்கிறோம் சரியா. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு ஆர்க்கும் மீட் பண்ணுற இடத்த ஜாயின் பண்ணி போகிறோம் சரியா. போடுறப்ப நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள், இது இந்த ஆர்க், இது இந்த ஆர்க் சரியா. இது ரெண்டுமே மீட் ஆகி நமக்கு போனால் என்ன கிடைக்குது நமக்கு, இந்த சென்டர் அப்படிங்கிறது நீங்கள் வரையும் போதே உங்களுக்கு தெரியும். அந்த சென்டருக்கு வந்து நம்ம காம்பஸில் வந்திருக்க இந்த டென்ட் இருக்கு இல்லையா, அந்த டென்ட்டில் நீங்கள் போடுறப்போ அந்த பாயிண்ட்டை கிராஸ் பண்ணி போகும். ஸோ இந்த பர்பெண்டிகுலர் லைன் என்ன ஆகுது, இந்த சென்டரை
கிராஸ் பண்ணி போகுது அப்படிங்கிறது தான் என்ன சொல்லியிருக்காங்க இந்த சம்மில் நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டணும். ஸோ ஜாமெண்ட்ரிக்கலாக ப்ரூவ் பண்ணியாச்சு எது இந்த கார்டுடைய பர்பெண்டிகுலர் லைன் என்ன வரும். ஸோ இந்த ரெண்டுத்துடைய சென்டர் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காமன் கார்டுடைய எங்கள் பைசெக்டர் அதுவும் பர்பெண்டிகுலர் பைசெக்டரில் வருது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த சம்மில் ப்ரூவ் பண்ணி காட்ட போகிறோம். ஸோ இதில் எடுக்கும்போது என்னென்னலாம் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கார்டு காமன் கார்டுக்கு ஏபின்னு கொடுத்துக்கலாமா சரி. அதுக்கப்புறம் இங்கே கொடுத்துருக்கிறது இந்த ஒரு பாயிண்ட் இருக்குது சரியா, இந்த பாயிண்ட்டை நான் ஓன்னு எடுக்கிறேன், இந்த ஒரு பாயிண்ட் இருக்குது இதை நான் பின்னு எடுக்கிறேன், தென் இந்த ஏபி இந்த ஏஓ எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு ஷேப் வரைஞ்சிக்கலாம். ஓஏ அண்டு ஓஏ அண்டு பிஏ எடுத்தாச்சு, தென் இங்கே ஓபி அண்டு பிபி எடுத்துக்கலாம் இல்லை பிபி எடுத்துக்கலாம். இங்கே ஓபி அண்டு பிபி சரியா. இந்த லைன்ஸை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஒரு ட்ரையாங்கிள் ஏஓபி அப்படிங்கிற இந்த ட்ரையாங்கிள் அண்டு ஏபிபி அப்படிங்கிற இந்த ரெண்டு ட்ரையாங்கிளை வச்சு நம்ம காங்க்ரோன்ஸ் செக் பண்ணும்போது எப்படி இருக்குது, அதோடைய இந்த ஹைட் எப்படி இருக்குது, இந்த லென்த் எப்படி இருக்குது எல்லாத்தையும் செக் பண்ணலாம் சரியா. வாங்க சமுக்குள்ள போகலாம். டூ சர்க்கிள்ஸ் வந்து ஒன்னோட ஒன்று இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்க இந்த சென்டர்ஸ் எதில் லை ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காருடைய பர்பெண்டிகுலர் பைசெக்டர் மீட் ஆகிற இடத்துல இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இதில் சொல்லியிருக்கோம். ஸோ ஜாமெட்ரிக்கலாகவும் நம்ம எப்படி மீட் ஆச்சு அப்படிங்கிறதையும் இதோடைய பர்பெண்டிகுலர் பைசெக்டர் எடுக்கும்போது இந்த மிட் பாயிண்ட் எடுத்து இங்கேருந்து ஆர்க் எடுத்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரையும் போது நமக்கு எங்கே கட்டாச்சு அந்த பாயிண்ட்டு எது சென்டரில் கட்டாச்சு அப்படிங்கிறது ஜாமெட்ரிக்கலாக பார்த்தாச்சு. இதை இது பர்பெண்டிகுலர் தான் அப்படின்னு நம்ம சொல்லணும் சரியா, பர்பெண்டிகுலராக தான் வந்து பைசெக்ஷனில் தான் இது வந்து பாயிண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லணுன்றதுக்காக தியரிட்டிக்கலாக எழுதுவோம் சரியா. என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிறதுல என்னது கிவனில் நம்ம வரைஞ்சதெல்லாம் கிவனில் எடுத்துக்கலாம் சரியா. எது இப்போ வந்து ஒரு ரேடியஸ் வச்சு வரைஞ்சிருந்தோம். ஸோ ஓஏ ஈக்குவல் டு ஓபி சரிங்களா, இது ஒரு ரேடியஸ் ரெண்டுமே ஈக்குவல், இதுலேருந்து வர ரேடியைன்னு எடுத்துக்கலாம். தென் பிஏ இஸ் ஈக்குவல் டு என்னது பிபி, இது ரெண்டுமே என்ன ஈக்குவல், அதுவும் ரேடியஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். தென் இந்த பி அண்ட் ஓ PO intersect AB at C சரியா, எது இந்த POங்கிற லைன் ஏபி லைனை இன்டர்செக்ட் ஆகிற இடம் என்னது சின்னு எடுத்துருக்கோம். ஸோ இந்த சி இன்டர்செக்ட் ஆகிற இந்த இடத்த தான் நம்ம பர்பெண்டிகுலர் பைசெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணி காட்டியிருந்தோம் ஜாமெண்ட்ரிக்கலாக. ஸோ தியரட்டிக்கலாக ப்ரூவ் பண்ணும்போது என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு காங்க்ரூவன்சி அப்படின்னு எடுக்கும்போது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி எடுத்துக்கலாம் சரியா. இன் ட்ரையாங்கிள் ஏபிஓ அண்ட் ட்ரையாங்கிள் பி பிஓ சரியா, இந்த ஏபிஓன்னு இந்த ட்ரையாங்கிள் அண்ட் பிபிஓ அப்படிங்கிற இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் ஆங்கிள்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு முன்னாடி காங்க்ரூவன்ட் பார்ட்டாக எடுக்கும்போது எப்படி இருக்குது இந்த ஓபி அப்படிங்கிறது ஓபி ஈக்குவல் டு ஓபி தென் ரெண்டுமே என்னது காமன் சைட். ஸோ இதில் இந்த ஓஏ ஈக்குவல் டு ஓபி ஈக்குவலாக இருக்குமா, ஏன்னா இது வேறு ட்ரையாங்கிள் எடுத்திருக்கோம் இது வேறு ட்ரையாங்கிள் எடுத்திருக்கோம், அதனால் இது ஒரே ரேடியஸ் அப்படிங்கிறதுனால இந்த ஓஏ ஈக்குவல் டு ஓபி ஈக்குவல் ரேடியை. தென் இந்த ஏபி ஈக்குவல் டு பிபி அதுவும் என்னது ஈக்குவல் ரேடியை சரியா. இது மூணுத்துலையும் எடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இப்போது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிளை காங்க்ரூவன்சி செக் பண்ணியிருக்கோம், எது பை சைட் 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 காங்க்ரூவன்ஸ் ட்ரையாங்கிள் ஏ PO is congruent to triangle BPO. ஸோ இதனால் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த APO அப்படிங்கிற இந்த ட்ரையாங்கிள் அண்ட் இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் இருந்து APO அண்ட் BPO ரெண்டுமே சேமாக இருக்குமா, இல்லை AOP அண்ட் BOP அப்படிங்கிற ரெண்டு ஆங்கிள் என்னவாக இருக்கும் சேமாக இருக்கும். ஏதாவது ஒரு ஆங்கிள் எடுத்துக்கோங்க, இந்த ஆங்கிள் அதாவது இந்த ஒரு ட்ரையாங்கிள் எடுத்திருக்கீங்க இந்த ஒரு ட்ரையாங்கிள் எடுத்திருக்கீங்க, ஸோ இந்த ஆங்கிள் ஈக்குவலாக இருக்க போகுது, இல்லை இந்த ஆங்கிள் ஈக்குவலாக இருக்க போகுது அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஆங்கிள் ஏஓபி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பிஓபி எதனால் பை சிபிசிடி காங்க்ரூவன்சி ஆஃப் ஏபிஓ ட்ரையாங்கிள் காங்க்ரூவன்ட் டு பிபிஓ அதாவது கரஸ்பாண்டிங் பார்ட் ஆஃப் த காங்க்ரூவன்ட் ட்ரையாங்கிள்னால இதை எடுத்து வச்சுக்கிட்டோம், எது இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல் அப்படிங்கிறது சரியா.
நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பர்பெண்டிகுலர் தானா அப்படிங்கிறத நம்ம சொல்லணும், சரியா? ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் ஒன்னு எடுத்துக்கலாம். எதுக்காக இதை எடுத்திருக்கோம் அப்படின்னா, இந்த பர்பெண்டிகுலர்னு சொல்கிறதுக்காக, இந்த சி மென்ஷன் பண்ணுறோன்றதுக்காக தான் இதை எடுத்திருக்கோம். இதிலிருந்து எதில் இந்த ஓபிங்கிற இந்த ஸ்ட்ரெயிட்லேருந்து இந்த ஓசி அப்படிங்கிற லைன், இந்த பிசி அப்படிங்கிற லைனுக்கு இது பைசெக்டார், அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக தானே இருக்கும். ஓசி ஈக்குவல் டு சிபியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே சின்னதாக ஆங்கிள் வச்சு முடிச்சிருக்கோம், சரியா? நெக்ஸ்ட்டு இன் ட்ரையாங்கிள், எந்த ட்ரையாங்கிள் எடுத்தோம், இந்த ட்ரையாங்கிள் எடுத்து முடித்தோம் இல்லையா. ஸோ ட்ரையாங்கிள் ஏஓசி அண்ட் ட்ரையாங்கிள் எது, இந்த பிஓசி, இது வரைக்கும் எடுத்துக்கலாமா? அதனால் இதிலேருந்து இந்த 90 டிகிரிக்கு ஏதாவது ஒரு ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிள் எடுத்து, இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்தாலும் சரி, இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்து இந்த சி எடுத்துக்கிட்டோம். ஸோ ரெண்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துருக்கோம், இந்த பக்கம் விட்டுருலாம். இந்த ஏஓபி அண்டு, அதாவது ஏஓசி அண்டு பிஓசி அப்படிங்கிற இந்த இருக்க இந்த ட்ரையாங்கிள்ஸ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதிலேருந்து எடுத்துக்கும்போது நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓபி அண்டு ஓஏ இது ரெண்டுமே என்னது, இந்த ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் எடுத்ததுனால ஓஏ ஈக்குவல் டு ஓபி என்னது, ஈக்குவல் ரேடியை. நெக்ஸ்ட் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆங்கிள் ஆல்ரெடி என்ன ப்ரூவ் பண்ணியிருந்தோம், இந்த ஏஓசி அண்ட் பிஓசி ஈக்குவல்னு சொல்லியிருக்கலாம், சரியா? அதனால் ஏஓசி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பிஓசி எங்கேருந்து, பை ஈக்குவேஷன் ஒன்லேருந்து, சரியா? எது இது ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லிட்டு ஈக்குவேஷன் ஒன்ல சொல்லியிருந்தோம் இதுக்கு முன்னாடி. நெக்ஸ்ட் என்ன இருக்குது நமக்கு, இந்த ட்ரையாங்கிளில் ஓசி ஓசி காமன், அப்போது ஓசி ஈக்குவல் டு ஓசி எனது காமன். ஸோ இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைட் ஆங்கிள் சைட் காங்க்ருவன்சியில் சொல்லலாமா, பை சைட் ஆங்கிள் சைட் காங்க்ருவன்ஸ் ட்ரையாங்கிள் ஏஓசி இஸ் காங்க்ருவன் டு ட்ரையாங்கிள் பிஓசி. ஸோ இதிலேருந்து என்ன பண்ணலாம், நம்ம இந்த ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்திருந்தோம், ஒரு ஆங்கிள் எடுத்தாச்சு, ஒரு சைடு எடுத்தாச்சு, அண்ட் இந்த ஒரு சைடு காமன் சைடு எடுத்திருந்தோம், இந்த சைடை பற்றி சொல்லவே இல்லை. அதனால் என்ன சொல்லலாம், ஏசி ஈக்குவல் டு பிசி சொல்லிடலாமா, அண்ட் ஆங்கிள் ஏசிஓ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பிசிஓ. ஏன்னா இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் எதுலேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை சிபிசிடி கரஸ்பாண்டிங் பார்ட் ஆஃப் த காங்க்ருவன்ட் ட்ரையாங்கிள்லேருந்து நம்ம எடுத்ததுனால ஏசி ஈக்குவல் டு பிசின்னு எடுத்துக்கலாம், அண்ட் ஏசிஓ இந்த ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு பிசிஓ அப்படிங்கிற இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல்னு சொல்லிடலாமா. ஸோ இதிலேருந்து எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் நம்ம, இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், சரியா? இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு நம்ம என்ன எடுக்கலாம், லீனியர் பேர்ன் எடுக்கலாமா? லீனியர் பேர்ன் எடுத்தோம் அப்படின்னா, இந்த ஏசிஓ ப்ளஸ் இந்த பிசிஓ இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி வருமா. அப்போ ஆங்கிள் ஏசிஓ ப்ளஸ் ஆங்கிள் BCO இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி, இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல்னு சொல்லியாச்சு. அப்போ ஆல்ரெடி இது ஈக்குவல் அப்படிங்கிறதுனால நான் ஏதாவது ஒரு ஆங்கிளை மட்டும் எடுத்துக்கிறேன். அதனால் ACO ப்ளஸ் ஆங்கிள் ACO இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரிங்கிறேன். அப்போ ஏசிஓ ப்ளஸ் ஏசிஓ 2 times ஆஃப் ACO ஈக்குவல் டு 180 டிகிரி. இதுக்கப்புறம் என்ன சொல்லலாம், ஆங்கிள் ACO இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி டிவைடட் பை 2. இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு 90 டிகிரி கிடைக்குது. எனது ஆங்கிள் ஏசிஓ இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி கிடச்சிது அப்படின்னா, இது என்னது நம்ம சொன்னது, இந்த ஏசிபி அப்படி இல்லைனா இந்த ஏசிஓ, இந்த லைன் என்னவாக இருக்குது, பர்பெண்டிகுலராக இருக்குது, அதுவும் பைசெக்ஷன் வச்சு செக் பண்ணியாச்சு. ஸோ திஸ் இஸ் த பர்பெண்டிகுலர் பைசெக்டர் ஆஃப் த காமன் கார்டு. இந்த சர்க்கிளுக்கு இது கார்டு, இந்த சர்க்கிளுக்கு இது கார்டு. ஸோ ரெண்டுத்துக்குமே சேர்ந்த மாதிரி ஒரே கார்டு இருக்குது, அதை வச்சு சொன்னது ப்ரூவ் பண்ணியாச்சு. இதில் ஜாமெட்ரிக்கலாகவும் ப்ரூவ் பண்ணிட்டோம், தியரிட்டிக்கலாகவும் ப்ரூவ் பண்ணிட்டோம். தேர்ஃபோர் பிஓ பர்பெண்டிகுலர் பைசெக்டர் ஆஃப் ஏபி ஹென்ஸ் ப்ரூவ். நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் ஆர் ஒப்பீனியன் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கூடவே டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதிலேயும் உங்களோட டவுட்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனல் ஹோம் லேர்னிங் ஸோனை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல்லைக்கான நாள் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.